அனைவருக்கும் வணக்கம். நாம் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஹாட் டெசர்ட் அண்டு மிட் லேட்டிடியூட் டெசர்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு கிளைமேட்டிக் ஜோன்ஸை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாட் டெசர்ட் அண்டு மிட் லேட்டிடியூட் டெசர்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதில் நாம் ஹாட் டெசர்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹாட் டெசர்ட்னா என்ன, ஆஃப்ஷோர் விண்டு மூலமாக உருவாகக்கூடிய இந்த பாலைவனங்களுக்கு பேர் என்ன, ஹாட் டெசர்ட் இல்லைனா ட்ரேட் விண்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃப்ஷோர் விண்ட்னா என்ன, கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு பேர் தான் வந்து ஆஃப்ஷோர் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஃப்ஷோர் விண்ட் மூலமாக உருவாகக்கூடிய அந்த பாலைவனத்துக்கு பேர் தான் வந்து ஹாட் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல வந்து பாலைவனம் உருவாகுது, காற்று தான் அங்கேருந்து வீசுது, அதனால் ஏன் அங்கே உருவாகுது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம். இதுதான் பூமி அப்படின்னா இது வந்து ஈக்குவேட்டோரியல் லைன், மேலே இது வந்து கேன்சர், கீழே இது வந்து கேப்ரிகான் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ சூரிய வெளிச்சமானது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூரியன்லேருந்து வருது அப்படின்னா, ஸோ அந்த பூமியானது எப்படி வந்து ஆஸ்லேட் ஆகும், இப்படி ஆஸ்லேட் ஆகும். ஒன்று, இந்த நார்த் போல் வந்து சூரியன் நோக்கி போகும், இல்லைன்னா வந்து சவுத் போல் வந்து சூரியன் நோக்கி போகும். அதாவது ஏன்னா சூரிய வெளிச்சமானது ஒன்று ஈக்குவேட்டோரியல் லைனில் விழும், அப்படி இல்லைன்னா கேன்சரில் விழும், இல்லைன்னா கேப்ரிகானில் விழும், மாறி மாதிரி விழும் இல்லையா. இப்படி இந்த கேன்சரில் இந்த இன்சுலேஷன் ஆனது கேன்சரில் அதிகமாக விழும் பொழுது, ஸோ அந்த இடத்துல இன்சுலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குமா, ஸோ அங்கே லோ ப்ரெஷர் உருவாகுதா, ஸோ அதனால் அந்த இடம் பாலைவனமாக இருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஆஃப்ஷோர் விண்டு வந்து உருவாகுது. ஸோ இந்த ஆஃப்ஷோர் விண்டு மூலமாக உருவாகக்கூடிய அந்த காற்றுனால இந்த ஹாட் டெசர்ட் வந்து உருவாகுது. இன்னொன்று வந்து அது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் அந்த இடத்துல வந்து வெஜிடேஷனும் அந்தளவுக்கு இருக்காது. அடுத்தா மிட் லேட்டிடியூட் டெசர்ட். ஹாட் டெசர்ட்னா என்ன, எப்படி உருவாகும், ஆஃப்ஷோர் விண்டு மூலமாக உருவாகும். ஸோ அதை ட்ரேட் விண்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரேட் விண்டு மூலமாக உருவாகிறதுனால அதை வந்து ட்ரேட் விண்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் லேட்டிடியூட் டெசர்ட்னா என்ன அப்படின்னா, அவே ஃப்ரம் ரெயின் விண்ட்ஸுங்க, அதாவது மழையை கொடுக்கக்கூடிய அந்த காற்றிலிருந்து இது வந்து தனிச்சிருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இதுக்கு பேர், அந்த இடத்துல மழையே இல்லாதனால அந்த இடத்துல வந்து வெஜிடேஷன் இல்லை. ஸோ அதன் காரணமாக உருவாகக்கூடிய பாலைவனங்களுக்கு மிட் லேட்டிடியூட் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்த வழியாக வந்து போகுது. இதே வந்து இந்த இடத்துல இந்த வெஸ்டர்ன் காட்னா என்ன, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இல்லை அப்படின்னா இந்த காற்றானது தமிழ்நாடுக்கும் வரும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனில் தமிழ்நாட்டுக்கும் வந்து மழை வந்து கிடைக்கும். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல இந்த வெஸ்டர்ன் கார்டு இருக்கிறதுனால இந்த காற்றானது, இந்த தென்மேற்கு பருவு காற்றானது இதன் மூலமாக தடுக்கப்பட்டு அப்படியே மேலே போகுது. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு முழுக்க மழை மறைவு பிரதேசமாக மாறிடுது. இந்த வெஸ்டர்ன் கார்டே இல்லை அப்படின்னா நமக்கும் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் நிறைய மழைப்பொழிவு ஏற்படும், நம்மளும் வந்து ரொம்ப பசுமையாக இருந்திருக்கலாம். இன்னுமே அது இல்லாததுனால நம்மளுக்கு போதுமான மழைப்பொழிவு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதுபோல் இந்த ஏரியாக்களில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மழையானது, இந்த மழையை கொடுக்கக்கூடிய அந்த காற்றானது இந்த ஏரியாவை வந்து ரீச் ஆகாது. ஸோ அதனால் மழை இல்லாத காரணத்தினால அங்கே பாலைவனம் உருவாகுது. ஒன்று, மழையை கொடுக்கக்கூடிய காற்று வந்து செலுத்துறதுனால அந்த இடத்துல பாலைவனம் உருவாகுது. இன்னொன்று வந்து, மழையை கொடுக்கக்கூடிய காற்று வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகாததுனால பாலைவனம் உருவாகுது. ரெண்டு ரீசனுங்க பாருங்கள். ஹாட் டெசர்ட்னா என்ன, மிட் லேட்டிடியூட் டெசர்ட்னா என்ன, இது ரொம்ப முக்கியங்க. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. மற்றதெல்லாம் சும்மா தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். அதாவது ஆஃப்ஷோர் விண்ட் மூலமாக உருவாகக்கூடிய பாலைவனங்களுக்கு ஹாட் டெசர்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரேட் விண்ட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மிட் லேட்டிடியூட் டெசர்ட்னா என்ன அப்படின்னா, மழையை கொடுக்கக்கூடிய அந்த ரெய்னி விண்டானது இந்த இடத்துக்கு வராதனால, ரீச் ஆகாதனால, அந்த இடத்துலேருந்து தூரமாக இருக்கிறதுனால பாலைவனங்கள் உருவாகுது. ரெண்டு கண்டிஷனாக. ஸோ இந்த மிட் லேட்டிடியூட் டெசர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எந்தெந்த பாலைவனங்கள் மிட் லேட்டிடியூட் டெசர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, கோபி பாலைவனம் இங்கே இருக்குதா, இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து மிட் லேட்டிடியூட் டெசர்ட். அதாவது மழையை கொடுக்கக்கூடிய காற்று இருந்து விலகி இருக்கிறதுனால அந்த பாலைவனங்கள் உருவாகுது. ஸோ எல்லோ கலர் கோபி பாலைவனம் இங்கே இருக்குது. அதன் பிறகு டர்கிஸ்தான் பாலைவனம் இங்கே இருக்குது. அடுத்தா பேட்டகோனியன் பாலைவனம், இது வந்து இந்த இடத்துல இருக்குது, சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மிட் லேட்டிடியூட் டெசர்ட். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய, அதாவது கடல் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இந்த இடத்துல பாலைவனம் உருவாகுது. அடுத்ததா ஹாட் டெசர்ட். அது ஹாட் டெசர்ட்னா என்ன, ஆஃப்ஷோர் விண்ட் மூலமாக உருவாகக்கூடிய பாலைவனங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது, சகாரா பாலைவனம்ங்க இங்கே பாருங்கள். நாம் இந்த ஹார்மட்டன் விண்டு பார்த்து இல்லையா, ஹார்மட்டன் விண்டு என்ன ஆகுது, ஆஃப்ஷோர் விண்டு தானே, இங்கிருந்து தானே காற்றானது இங்கே கினியா கல்ஃபுக்குள்ளே போகுது. ஸோ இங்கே பாலைவனம் உருவாகுதா, ஃபஸ்ட் ரீசன் கிளியர் ஆகிடுச்சா. அடுத்தது அரேபியன் அண்டு இரானியன் பாலைவனம். அரேபியன் பாலைவனம் இங்கே இருக்கும், இரானியன் பாலைவனம் இங்கே இருக்கும், சரிங்களா. அடுத்ததா தார் பாலைவனம் இங்கே இருக்கும், இந்தியாவில் தார் பாலைவனம் இருக்குது, ராஜஸ்தான் சமயத்தில் தார் பாலைவனம் இருக்குது, அங்கேருந்து தானே இதை
நார்த் ஈஸ்ட் மான்சூன் உருவாகுது. அங்கிருந்து தானே அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் உருவாகி வடகிழக்கு பருவக்காற்றாக இங்கே வருது. ஸோ அங்கேயும் பாலைவனம் உருவாகுது. பாருங்கள், காற்று எங்கெங்கிறதுலாம் வந்து வீசுமோ, நிலத்திலேருந்து காற்று எங்கெங்கெல்லாம் வந்து வீச ஆரம்பிக்குமோ அந்த இடத்துலலாம் பாலைவனம்ங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு விஷயங்க. அடுத்து வந்து ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவிலும் அந்த பாலைவனம் இருக்குது. அது பேருக்கு வந்து கலகார் அண்டு நமீப். கலகார் வந்து இந்த இடத்துல இருக்கும், நமீப் வந்து இங்கே இருக்கும் ஆஃப்ரிக்கன் கான்டினில். அதன் பிறகு வந்து மெக்சிகோ இன்ட்டு யூஎஸ்ஏ, யூஎஸ் இருக்கு இல்லையா, இந்த யூஎஸ்ல மெக்சிகோ இன்ட்டு யூஎஸ்ஏ இந்த ஏரியாக்களில். ஸோ இந்த ஏரியாக்கள் டெசர்ட்டுக்கு வந்து வெவ்வேறு பேரில் வந்து கூப்பிட்றாங்களாம். என்னென்ன, சோனரம், கலிபோர்னியம், மெக்சிகன், இதெல்லாம் வந்து இங்கே வழங்கக்கூடிய இந்த டெசர்ட்டுக்கான பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாட் டெசர்ட் ஏரியாவில் ரெயின்ஃபால் எப்படி இருக்கும், பெர்சிபிடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 10 inches தான் இருக்குமாங்க. ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 10 inches தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே வந்து இன்டீரியராக உள்ள இந்த ஷோர் இருக்குது இல்லையா, இந்த கடற்கரையை தாண்டி சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இடங்களில் மழையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கடற்கரை ஓரம் இருக்கிற பகுதியிலாவது ஏதோ கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கும். இந்த ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஒரு 10 inches இருக்கும். இதே வந்து நாம சென்ட்ரலில் போகும்போது, பாலைவனத்தினுடைய சென்ட்ரலில் போகும்போது அங்கே மழைப்பொழிவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெரி ஹாட்டுங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கோல்டு சீசனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, எப்போவுமே வெயில் தான் சரிங்களா. அதே போல் டயனல் ரேஞ்ச், டயனல் ரேஞ்சுனா என்ன, பகலில் ரொம்ப வந்து வெப்பமாகவும் நைட்டில் வந்து அதே சமயத்தில் குளிராகவும் இருக்கிறது பேர் தான் வந்து டயனல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலைவனத்தில் அதிகமாகவே இருக்கும், ரொம்ப கிரேட், வெரி கிரேட்னு சொல்கிறாங்க. அதாவது பகலில் ரொம்ப வெப்பமாக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், நம்மளால் அந்த வெயில் வந்து தாங்கவே முடியாது. அதே சமயத்தில் நைட்டில் ரொம்ப குளிராக இருக்கும். பாலைவனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நைட்டில் பயங்கரமாக குளிரும், அதே சமயத்தில் பகலில் வந்து ரொம்ப வந்து வெப்பமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் சரிங்களா. அடுத்ததாக வெஜிடேஷன்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது, லாங் ரூட்டுங்க, ஏன்னா மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ நிலத்திலிருந்து ரொம்ப ஆழத்துலேருந்து அதுக்கு தேவையான நீரை வந்து உறிஞ்சு குடியதுக்காக ரொம்ப லாங் ரூட் இருக்கும். அதே போல் லீஃப் இருக்காது, லீவ்ஸ்னால் என்ன, இலைகள் வந்து இருக்காது, ஏன்னா வந்து அங்கே மழைப்பொழிவு இல்லாததுனால. ஸோ இலைகள்லாம் வச்சுட்டு இருந்தால் அதிகப்படியான அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுன்றதுனால அந்த இலையெல்லாம் வச்சுட்டு வெறும் வந்து ட்ரையாக மட்டுமே இருக்கும். ஸோ அதன் மூலமாக அதனால் லாங் லைஃப் வந்து உயிர் வாழ முடியும். அதே போல் இன்டென்ஸ் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் சாலினிட்டி. சாலினிட்டினா என்ன, உப்பு தன்மை வந்து அந்த இடத்துல நிலங்களை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வெயில் இல்லையா, ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமானது எவாபரேட் ஆகி உப்பு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குளமோ ஒரு குட்டையோ உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது மழை காலத்தில் நிறைய தண்ணி இருக்கும். இதே வெயில் காலத்தில் பார்க்கும்பொழுது அந்த தண்ணியெல்லாம் வந்து எவாபரேட் ஆனதுக்கு பிறகு அந்த மணல் மேலே ஒயிட் கலர் இருக்கும், அதெல்லாம் வந்து சாலினிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது உப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உப்புத்தன்மை கொண்ட நிலங்கள் வந்து அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாட் அப்பியர் க்ரீன் அண்ட் ஃப்ரெஷ், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து க்ரீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் எல்லோயிஷாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. லைட் டோர்மெண்ட் வெயிட்டிங் ரெயின், டோர்மெண்ட்னா என்ன, செயலற்ற நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செடியானது வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா, அதுமாதிரிலாம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து செத்து போச்சா இல்லை உயிரோடு இருக்குதா அப்படின்னு தெரியாதான், செயலற்ற நிலையில் இருக்குமா, ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு லைஃப் இன் டெசர்ட், அங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வாதாரம் என்னமா இருக்குது, வாழ்க்கை முறை என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தம் வந்து இங்கே வாழக்கூடிய மனிதர்களை மொத்தம் வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் ஹண்டர்ஸ் அண்டு கலெக்டர்ஸ். ப்ரிமிட்டிவ் ஹண்டர்ஸ்னா என்ன, வேட்டையாடுதல் மட்டுமே அவங்களுடைய பிரதானமான தொழிலாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது புஷ்மன் அண்டு பிண்டிபூ அப்படிங்கக்கூடிய பழங்குடி மக்கள், புஷ்மன்ற பழங்குடி மக்கள் அண்டு பிண்டிபூ அப்படிங்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து அங்கே இருக்காங்களாம். இவங்களுடைய பிரதானமான தொழில் அப்படிங்கிறது வந்து ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நோ கிராப், விவசாயம் செய்ய மாட்டாங்க, டொமஸ்டிக் அனிமலை வந்து வளர்க்க மாட்டாங்க, இந்த கால்நடைகளை வந்து வளர்க்க மாட்டாங்க. இவங்களுடைய பிரதான தொழிலானது வேட்டையாடல் மட்டும்தான். ஈட்டி மாதிரியான ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க, ஸோ அதில் பாய்சன்லாம் தடவி வச்சுருப்பாங்க, அம்மு மாதிரியான ஆயுதங்கள்லாம். ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து வேட்டையாடுவாங்க, கேப்சர் பே இறைகளை வந்து வேட்டையாடுவாங்க. டியூ வாட்டர், அவங்களுக்கு வந்து அந்த நீர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நைட்டில் வந்து பனி பொழிகிற அளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கு இல்லையா. ஸோ காலையில் எழுந்து அந்த பனியிலேருந்து வரக்கூடிய அந்த சின்ன டியூ இருக்குது இல்லையா, அந்த நீர்த்துகள்கள், அந்த பனித்துளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பனித்துளிகளை சேகரித்து தான் வந்து அவங்க நீர் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களை வந்து வேட்டையாடு போனதுக்கு பிறகு பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹனி, கிராஸ், இன்செக்ட், லிசர்ட் இது போன்ற விஷயங்களெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். அதே போல் தேன் ஆகட்டும், புற்கள் ஆகட்டும், இன்செக்ட் ஆகட்டும், அதே போல் லிசர்ட் மாதிரியான ஓனா மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். எதுக்காக, ஹனி வந்து சாப்பிட்றதுக்காகவும், இன்செக்ட் லிசர்ட்லாம் வந்து அவங்களுடைய உணவுப் பொருளை வந்து பயன்படுத்துவாங்க. கிராஸ்லாம் எதுக்காக பயன்படுத்துவாங்க, அவங்க தங்கக்கூடிய இடங்களை வந்து அலங்காரம் செய்கிறதுக்காகவும், அதுக்காக அவங்க தங்கக்கூடிய விஷயங்களில் பயன்படுத்துக்காக கிராஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் எரிபொருளாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த வேலைகள்லாம் வந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நொமாடிக் ஹெட்ஸ்மேன்,
ஹெட்ஸ்மேன். ஹெட்ஸ்மேன்னா என்ன, கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு பேர் தான் வந்து ஹெட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவ் ஸ்டாக் எக்கனாமி, லிவ் ஸ்டாக் எக்கனாமினா கால்நடைகளை வளர்ப்பது. கால்நடைகளை வளர்ப்பு எதுக்காக வளர்க்குறாங்க, மில்க்குக்காகவும் மீட் அண்ட் ஸ்கின் இதுக்காகலாம் வந்து அவங்க கால்நடைகள் வளர்க்குறாங்க. பாலுக்காக வளர்ப்பாங்க, மீட் இறைச்சிக்காக அவங்க வளர்ப்பாங்க. அதே போல் ஸ்கின் உயிர் கால்நடைகளுடைய ஸ்கின்லாம் இருக்கு இல்லையா, அதே போல் அவங்களுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரோமம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலமாக வந்து உல்லன் கிளாத்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காகவும் வந்து அனிமல்ஸ் வந்து வளர்க்குறாங்க. அதன் பிறகு கேரவன் ட்ரேடர்ஸ், கேரவன் ட்ரேடர்ஸ் மூணாவது இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யார், கேரவன் ட்ரேடர்ஸ் இவங்க யார் அப்படின்னா ட்ராவலிங் மர்ச்சன்ட்ஸுங்க. ட்ராவலிங் மெர்ச்சன்ட்ஸ் அதாவது பாலைவனத்து வியாபாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க. இது வந்து ரொம்ப ரிஸ்க் ரொம்ப அதிகமானது. இவங்க வந்து நைட் டைமில் மட்டும்தான் ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க, ஏன்னா நைட்டில் தான் வந்து வெயில் வந்து குறைவாக இருக்கின்றதுனால நைட் டைமில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த பொருட்களை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்குமா, அதிகப்படியான லாபம் இருந்தாலும் அதே சமயத்தில் அதிகப்படியான ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கையில் எப்போவுமே வந்து ஆயுதம் இருக்குமா, அவங்க வந்து நைட் டைமில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒட்டகங்களை பயன்படுத்துவாங்களாங்க. கேமல், ஒட்டகங்களை பயன்படுத்துவாங்களா. கேமல் அப்படிங்கிறது ஷிப் ஆஃப் டெசர்ட்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தின் கப்பல்னு எதை சொல்கிறாங்கன்னா கேமலை தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக செட்டில்டு கல்டிவேட்டர், செட்டில்டு கல்டிவேட்டர்ஸ், கல்டிவேட்டர்ஸ்னால் என்ன, விவசாயம் செய்யக்கூடியவங்க. இஜிப்டில் மட்டுமே நைல் நதி ஓடுது இல்லையா, நைல் நதியில் என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் 25 மில்லியன் பாப்புலேஷனை வந்து நைல் நதி மூலமாக வந்து பயனடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இஜிப்டில் வந்து இந்த கல்டிவேஷன் நடக்குது, விவசாயம் நடக்குது. ஸோ இஜிப்டுடைய கல்டிவேஷனுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுற நதி எது, நைல் நதின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 மில்லியன் பீப்புள்ஸுக்கு நைல் நதினால் அந்த கல்டிவேஷனில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக மைனிங் ஷெல்டர்ஸ், மைனிங் ஷெல்டர்னா சுரங்கத் தொழில் வந்து அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லூர் ஆஃப் மினரல் வெல்த் அப்படின்னு பார்க்குறோம். மினரல் வெல்த்னா என்ன, அந்த சுரங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த செல்வங்கள் அப்படிங்கிறது. லூர்னா என்ன, கவரக்கூடிய வகையில் இருக்குதான். அங்கே இருக்கக்கூடிய அந்த மினரல் வெல்த்லாம் என்னென்னா கவரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியன் டெசர்ட், ஆஸ்திரேலியன் டெசர்ட்டில் வந்து கோல்டு கிடைக்குதாங்க, தங்கம் கிடைக்குதாங்க. இங்கே கூடிய ஆஸ்திரேலியன் டெசர்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து தங்கம் கிடைக்குதான். அதன் பிறகு டைமண்ட், டைமண்டும் காப்பரும் வந்து கலகாரி டெசர்ட்லேருந்து கிடையாது. கலகாரி டெசர்ட் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். கலகாரி டெசர்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதன் பிறகு சகாரா அண்டு அரேபியன் டெசர்ட்டில் ஆயில் கிடைக்குதாங்க. சகாரா அண்டு அரேபியன் டெசர்ட்டில் வந்து ஆயில் கிடைக்குது. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அங்கே குவைத்துக்கு போகிறோம், எண்ணெய் கம்பெனிலேருந்து வேலை செய்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து அரேபியன் டெசர்ட். ஸோ இங்கெல்லாம் வந்து ஆயில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆயில் அப்படிங்கிறது லிக்விட் கோல்டுன்னு சொல்கிறாங்க. ஆயில் வந்து என்ன சொல்கிறாங்களா, லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த பாலைவனங்களில் இந்த அரேபியன் டெசர்ட்டில் சோர்ஸே வந்து எதுவும் கிடையாது, வெஜிடேஷனே எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் என்ன, மினரல்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மினரல்ஸ் மூலமாக அந்த நாடு எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குன்னு பாருங்கள். துபாயில் நம்ம துபாய் வீடியோஸ்லாம் நம்ம எத்தனை பார்க்குறோம், எத்தனை பேர் விலாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்ஃபியர் பாருங்கள், ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கான அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது என்ன, மினரல்ஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அந்த குரோத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஹாட் டெசர்ட்னா என்ன, மிட் லேட்டிடியூட் டெசர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் சந்திப்போம். நன்றி.